இனியா சிறியில பரபரப்பான திருப்பங்களோட என்ன இனி எடுத்து பிரபல பாத்திருச்சுக்கலாம். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, யாழினிக்கும் யாழினி வயிற்றுக்குள்ள வளர்ற குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக விக்ரம் சார் இந்த அமுத வழிய போட்டு வேற லெவல பெண்டு கழட்டி பெரிய அளவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சும்மா திணற விடணும் இந்த அமுதவள்ளிய விக்ரம் சார் நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா விக்ரம் சார் ஏற்கனவே சொன்னது, இங்க பாரு இனியா அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, அவரை உடனே பிடிச்சி உள்ள அடைச்சு இந்த கருவை கலைக்கிற கேஸ்ல அவளை ஒரு பெருசா ஃபைல் பண்ணி அவளை கம்பி எண்ணி கழி தின்ன வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா வேணாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம விக்ரம் சாரையும் கொஞ்சம் ஒதுக்க வச்சுட்டாங்க. இந்த விஷயத்த சாதகமாக்கிட்டு இந்த அமுதவள்ளியும் சரி, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, விக்ரம் எதுக்கும் மூக்கு நுழைக்க போறது கிடையாது, இனியா தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொலவெறியான ஆட்டத்தை ஆடுறதுக்காக மறுபடியும் காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இது குடும்பமே வந்து அமுதவள்ளிய தன்னுடைய வாரிசை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அங்க இனியாவை பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கதான் செய்யும். ஆனா கௌரி அம்மா முன்னாடியே எந்த தப்பும் செய்யாதவங்களும் நம்ம வீட்டை விட்டு துரத்திட்டுமே அப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்கு அவங்களுக்கு. இப்படி நம்ம நினைச்சு அனுப்பணும், ஆனா கடைசியில வாரிசை காப்பாத்தி கொடுத்துருக்காளே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இந்த அமுதவள்ளி போல மேல திடீர்னு பாசத்தை காமிச்சாலும் காமிக்கலாம் சொல்ல முடியாது. கௌரி அம்மா எல்லாருமே வந்து அந்த வாரிசுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக போறாங்க. ஆனா நம்ம இனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அமுதவள்ளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே வேற, இனி நம்ம அக்காவை பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக இனி வேற லெவல களத்துல இறங்கணும். இந்த அமுதவள்ளி நினைக்கிறது எதுவுமே நடக்காத அளவுக்கு இனி கேட்டு போடணும் அப்படிங்கறதுல நம்ம இனியா எந்த அளவுக்கு இனி ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. இங்க மாயாவும் சரி ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. இனி அந்த யாழினி வயித்துல போற குழந்தை, யாழினி, இளங்கோ இப்படி எல்லாருமே அந்த வீட்டுல கஷ்டப்படணும், எனக்கு அதுதான் வேணும், இனியா குடும்பமே செதறி போகணும் அப்படிங்கறதுக்காக பயங்கர ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம விக்ரம் சார் இந்த மாயா கேரக்டர் அப்படிங்கிற விஷயத்த வெளியே கொண்டு வர போறாங்களா, சிவனாண்டி மூலியமா இந்த மாயா கேரக்டர் வெளியே வரப்போகுதா, இல்ல தீனதயால புடிச்சு பெண்டு கழுத்துனா கரெக்டான சமயம் பார்த்து இனியாவுக்கு எதிராக வந்து இந்த சாட்சி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கேரக்டரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் வாரண்டோட போய் இந்த தீனதயாளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு சுலுக்கு எடுக்கிறதுல வேற வழி இல்லாம மாயா பேரு வெளியே வரப்போகுதா. மாயா அப்படிங்கிற கேரக்டர் வெளியே வர வரைக்கும் இந்த அமுதவளுடைய ஆட்டமும் குறைய போறது கிடையாது. அமுதவளுடைய திட்டத்தை நம்ம நல்ல சிவத்துக்கு தெரிய வைக்கணும் முதல்ல. ஏன்னா வாரிசுக்காக உயிரையே வச்சுட்டு இருக்காரு நல்ல சிவம். அந்த வாரிசை அழிக்கிறதுக்காக தான் நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் இந்த அமுதவள்ளி தான் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம நல்ல சிவத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நல்ல சிவமே இனி புரட்டி போட்டு எடுப்பாங்க. ஆனா அதுக்கு வழி இல்லாத அளவுக்கு தான் இந்த இடத்துல அமுதவள்ளியும் கேமை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த கேம்ல யாரு சும்மா வேற லெவல களத்துல இறங்கி அந்த கேமையே சுக்குநூறா உடைக்க போறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.